ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா ஜி ஃபோர்ஸ் ஒரு ஜாலியான ஹாலிவுட் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். இந்த திரைப்படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல நம்ம தலைவன் ஆலன் நடிச்சிருக்கான். யாருக்கெல்லாம் ஆலன் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி வாங்க, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஆலன் டார்வின் ஒரு ஏஜென்ட் எலிய பார்த்து நாளைக்கு FBI நம்ம ரிசர்ச் சென்டர் மூட போறாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம டார்வினுமே மூட போறாங்களா, எங்க திறமையை நாங்க இன்னும் காட்டவே இல்லையே, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஆலன் என்ன சொல்றானா, நாம இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உங்களோட திறமையை காட்டணும் அப்படின்னு சொல்ல, ஆலன் சைபர்னு ஒருத்தரை பத்தி சொல்றான். இந்த சைபர் யாருன்னா, சைபர் லிங்க்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியோட CEO தான் இந்த சைபரு. ஆனந்த சைபரு இதுக்கு முன்னாடி ஆயுதங்களை தயாரிச்சு அத மித்த நாடுகளுக்கு வித்துட்டு இருந்திருப்பான். இப்ப இந்த சைபர் புதுசா ஒரு சாப்ட்வேரை உருவாக்கி, இந்த சாப்ட்வேர் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஆனா இந்த சாப்ட்வேர கவர்மெண்ட்டுக்கு விக்கிறதுக்கு முன்னாடியே வேற கண்ட்ரீஸ்க்கு வித்துட்டதா ஒரு ரூமர் இருக்கு. இந்த சாப்ட்வேரோட பேரு கிளஸ்டர் ஸ்ட்ராம். ஆனா இந்த கிளஸ்டர் ஸ்ட்ராம சைபர் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, அந்த சைபரோட வீட்டுக்கு போறீங்க. அந்த சைபரோட லேப்டாப்ல இருந்து சாப்ட்வேர எப்படியாவது டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம டார்வினுமே நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு சொல்ல, இங்கிருந்து கட் பண்ண அந்த சைபரோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம டார்வின் ஆல்ரெடி சைபரோட வீட்டுக்குள்ள இறங்கிட்டான். ஒரு மூஞ்சிர காட்டுறோம், இவன் ஒரு ஹேக்கரு. நம்ம டார்வினுமே சைபரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஸ்பெக்கல்ஸ் என்ன சொல்றானா, நமக்கு நேரமே கிடையாது, அவர் பேசுறதுக்குள்ள அந்த சாப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணி ஆகணும். இப்ப ஸ்பெக்கல்ஸுமே பிளாஸ்டர் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஓரிஸ் பிளாஸ்டரோட ஆர்வ கோளாறுனால பிளான் பண்ணதை விட 2 நிமிஷம் முன்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்ல, நம்ம பிளாஸ்டரும் ஓரிஸும் இப்போ சைபரோட வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப நம்ம டார்வின் காட்டுறாங்க, நம்ம ஸ்பெக்கல்ஸ் டேய் நீ இன்னும் உள்ள போலியா அப்படின்னு கேட்க, நம்ம டார்வினுமே ஏய் இறா இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கா, ஏய் என்ன நீ இன்னும் கோட் படம் பாக்கலையா, போய் பாரு அப்படின்னு சொல்ல, அந்த அணில் ஓடி போயிருது. நம்ம ஸ்பெக்கல்ஸ் பார்த்து உள்ள போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டுன்னு இப்போ ஒரு காரோட வீல தொத்திக்கிட்டு சைபரோட வீட்டு கிட்ட வந்துட்டான். இப்ப நம்ம பிளாஸ்டரையும் ஓரிஸையும் காட்டுறாங்க. நம்ம பிளாஸ்டருக்கு ஓரிஸ் மேல ஒரு சின்ன லவ் இருக்கும். இவ தண்ணியில இருந்து உடம்பு சிலிப்பிட்டு இருப்பா, அதை பார்த்து இவன் மெய் மருந்து நிக்கிறான். ஓரிசுமே வலியுது, தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா மூச்சுன்னு ஒரு ஈய காட்டுறோம். இந்த ஈ இந்த டீமோட ஸ்பையே. உள்ள என்னென்னலாம் நடக்குதுன்னு நம்ம ஸ்பெக்கல்ஸுக்கு வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்பெக்கல்ஸுமே டார்வினை பார்த்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, டார்வின் என்ன சொல்றானா, எதிரியோட கோட்டைக்குள்ள இருக்கண்டா அப்படின்னு சொல்ல, டார்வினுமே இல்ல இல்ல அவன் கோட்டுக்குள்ள இருக்கேன். டார்வினுமே இப்ப உள்ள வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு செவத்த ஓட்டையாக்கி இப்ப அந்த ரூம் குள்ள போறான். இப்ப இந்த சைபரை காட்டுறாங்க. அந்த சைபரே அவங்க கம்பெனி வர்க்கர்ஸ் பார்த்து, நம்ம கம்பெனி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குனா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். இந்த கிளஸ்டர் ஸ்டாம்ங்கற இந்த சிப்பை நம்ம இதுவரைக்கும் தயாரிச்ச எல்லா ப்ராடக்ட்லயுமே இந்த கிளஸ்டர் ஸ்டாம்ங்கற சிப்பு பொருத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா நம்ம மிஷின்ஸோட மிஷின் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். நம்ம மிஷின்ஸ்ல காபி பவுடர் தீந்து போச்சுன்னா நம்ம காபி மிஷினே அவங்க ஓனருக்கு மெயில் அனுப்பி காபி பவுடரை வாங்க சொல்லும். இதனால மக்கள் ரொம்ப பாதுகாப்பு உணர்வாங்க. இப்ப நம்ம பிளாஸ்டர் ஓரிஸும் மேல வராங்க. இப்ப நம்ம டார்வினுமே ரொம்ப கஷ்டப்பட்டு சேபரோட வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இவன் ஒரு நெருப்பை தாண்டி போக வேண்டியது இருக்கும். ஸ்பெக்கல்ஸ் என்ன சொல்றானே, நீ கை தட்டினா அந்த நெருப்பு நின்றும் அப்படின்னு சொல்ல, நம்ம டார்வின் கை தட்டின உடனே அந்த நெருப்பு நின்னு போச்சு. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம பிளாஸ்டரையும் மோரிஸையும் காட்டுறாங்க. நம்ம பிளாஸ்டர் அவன் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ல, மோரிஸ் என்ன சொல்றானா, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு டார்வின் மேலதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றா. நம்ம பிளாஸ்டருமே ஏன் அப்படின்னு கேட்க, மோரிஸ் என்ன சொல்றானா, உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா டார்வின் என்ன கண்டுக்க மாட்டான், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, பிளாஸ்டருமே என்னத்தரா சொல்றா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஸ்பெக்கல்ஸ் என்ன சொல்றானா, டார்வினை பார்த்து சைபர் பேசி முடிச்சிட்டாரு, இன்னும் 50 செகண்ட்ல அவரோட ரூமுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்ல, நம்ம சைபர் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம மூச்சு என்ன பண்ணுதுன்னா, அவர் அந்த இடத்துக்கு வரவிடாம அவர் மூக்குக்குள்ள கொஞ்சம் போய் அவருக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. On a time, they lived a ghost.
இப்ப நம்ம டார்வினுமே அவசர அவசரமா அந்த ஃபைல டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அத டவுன்லோட் பண்ணும் போதுதான் நம்ம டார்வினுக்கு தெரியுது இந்த சிப்பை பயன்படுத்தி உலகத்தையே அழிக்க போறாங்கன்னு. டார்வினுமே இன்னும் 48 மணி நேரத்துல உலகத்தையே அழிக்க போறாங்க, நம்ம இதை தடுத்து நிறுத்தியாகணும்னு அந்த ஃபைல டவுன்லோட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த ஃபைலு டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஸ்பெக்கல்ஸுமே ஒரு நிமிஷம் வைரஸ் அனுப்பி இதை குழப்பிடுறேன்னு அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி இந்த ஃபைல டவுன்லோட் பண்றாங்க. அந்த நாயோட மண்டையிலே போய் அடிக்க பிளாஸ்டரு ஒரு மரத்துல போய் சொருகிக்குவான். இந்த டைம்ல டார்வின் ஸ்பெக்கல்ஸ காப்பாத்திடுவான். பிளாஸ்டருமே ஆத்தா என்ன காப்பாத்துங்க, ஆத்தா என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பான். மோரிஸ் இப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த நாய கல்ல வச்சு அடிச்சு அந்த நாயை படுத்து விட்டுருவான். இப்ப இந்த மாதிரி அங்க நாய் கத்துனதுனால அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் பயங்கரமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு எலி பிடிக்கிற வந்து இவங்க எல்லாத்தையுமே புடிச்சிட்டு போயிடுறான். இங்க இருந்து கட் பண்ணதான் தெரியுது மருந்தடிச்சது வேற யாரும் இல்ல நம்ம ஆலன் தான். வெளியே வந்து பிளாஸ்டருமே ஏய் நான் சும்மா நடிச்சேன், நானே அவனை அடிச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல மோரிஸுமே நீ வீரனா வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. டார்வினுமே வேலைய கன கச்சிதமா முடிச்சுட்ட அப்படின்னு சொல்ல ஆலன் பயங்கரமா சந்தோஷப்படுறான். இப்ப இவங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க நம்ம பிளாஸ்டரு ஜி போர்ஸ் அப்படின்னு சொல்றான். ஸ்பெக்கல்ஸுமே என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க நம்ம டீமோட பேருடா அவெஞ்சர்ஸ் மாதிரி இது ஒரு பேர் அப்படின்னு சொல்ல டார்வினு அதெல்லாம் வேணாம் அமைதியர் அப்படின்னு சொல்றான். இப்போ இங்க இருந்து கட் பண்ண அடுத்த நாள் காலையில் வீட்டுக்குள்ள
எங்கிட்டயும் போயிருக்காங்க. அங்க போய் கிளஸ்டர் ஸ்டாமோட ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அந்த எஃபி ஏஜென்ட் பயங்கர கடுப்பாயிடுறான். என் அனுமதி இல்லாம நீங்க எப்படி உள்ள போலாம் அப்படின்னு கேட்க நம்ம பிளாஸ்டர் முந்திரி கொட்ட மாதிரி, ஏய் ஆமா எங்க கிட்ட வாரண்ட் இல்ல, அதுக்கு இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். மோரிஸ் என்ன சொல்றானா, நீங்க 2 வருஷம் பண்ணணும்னு நினைச்சத நாங்க ஒரு நாள்ல பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல எஃபி ஏஜென்ட் இனிமே கடுப்பாயி, சரி அப்ப நீங்க எடுத்ததை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஸ்பெக்கல்ஸுமே அது அது அப்படின்னு சொல்றான். ஆலனுமே அதை போட்டு காட்டுற அப்படின்னு சொல்ல பார்த்தா கிளஸ்டர் ஸ்டாம்ல ஒரு காஃபி மேக்கரோட ஆடு மட்டும்தான் இருக்கும். இத பார்த்தோன்னு அந்த எஃபி ஏஜென்ட் கொஞ்சம் கடுப்பாயிடுறான். இந்த ஆடை பார்த்தோன்னு பிளாஸ்டருமே, டேய் என்னடா டவுன்லோட் பண்ண அப்படின்னு கேட்க டார்வின் என்ன சொல்றானா, நான் டவுன்லோட் பண்ணது இது கிடையாது, உலகத்தையே அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல எஃபி ஏஜென்ட் ரொம்ப கடுப்பாயி, அவரு எவ்வளவு பெரிய ஆளு, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, உங்களோட ரிசர்ச் சென்டர் இதுக்கு மேல வச்சு கூடாது, அதை நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஆலனுமே நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம், தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு கேட்க இப்ப நம்ம மூச்சு இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஜி போர்ஸுக்கு காட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆலன் எவ்வளவோ பேசி அந்த எஃபி ஏஜென்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அந்த எஃபி ஏஜென்ட் கன்வின்ஸ் ஆற மாதிரியே தெரியல. இனி நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், உங்களோட அந்த எலிகளை எங்க கிட்ட கொடுத்துருங்க, இனி நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல லாஸ்டருமே இவன் கூட போனா நம்மள கொன்னாலு கொன்றுவான், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ இதே சமயத்துல நம்ம ஜி போர்ஸ் பிடிக்க அந்த எஃபி ஏஜென்ட் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஜி போர்ஸுமே இங்கிருந்து தப்பிக்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது நம்ம டார்வினுமே அங்கிருந்து ஒரு லேடிய பார்த்து ஆலன் கிட்ட சொல்லிரு, அந்த ஃபைல்ல தான் அந்த கிளஸ்டர் ஸ்டாமோட சாப்ட்வேர் இருக்கு, நாங்க திருப்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தப்பிச்சு போக பாக்குறான். ஆனா அந்த லேடி பட்டனை பிரஸ் பண்ணாம அவ பாட்டுக்கு போயிருவா. நம்ம டார்வினால என்ன பண்றதுனே தெரியல. அந்த லேடியுமே அந்த எஃபி ஏஜென்ட் கிட்ட என்னென்னமா பேசி மழுப்பிக்கிட்டு இருக்கா, அந்த எலியங்க அப்படின்னு கேட்க அந்த லேடி என்ன சொல்றானா, அது இன்விசிபிளா இருக்கு, யாரு கணக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அந்த எஃபி ஏஜென்ட்ல ஒருத்தன் கூண்டுக்குள்ள கை விட்டு பாக்க அதெல்லாம் வெளியே ஓடிடுச்சுன்னு இந்த லேடி இவங்களை சமாளிக்கிறதே நேரத்துல நம்ம டார்வினு இங்கிருந்து தப்பிச்சு போயிருவான். எஃபி ஏஜென்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறேங்கிற பேர்ல ஒரு பெட்ஷாப்போட வண்டியில நம்ம ஜி போர்ஸ் மாட்டிக்குவாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஜி போர்ஸ ஒரு பெட்ஷாப்ல காட்டுறாங்க, அவங்க எல்லாத்தையும் ஒரு கூண்ல போட்டுறாங்க. நம்ம மோரிஸ் ஜி போர்ஸ் அப்படின்னு கத்துறா. லாஸ்டருமே நம்ம என்ன பண்ணிட்டோம் நீ கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நம்ம டார்வினுமே, ஏய் சண்டை போடாதீங்க, இங்கிருந்து எப்படி தப்பிக்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் கரெக்டான ஃபைல டவுன்லோட் பண்ணி இருந்தீங்கன்னா நம்ம ஏன்டா இங்க இருக்கும், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்ல நம்ம டார்வின் என்ன சொல்றானா, நான் பொய் சொல்லல, நான் கரெக்டான ஃபைல டவுன்லோட் பண்ண, வெளியே போனோன்னு உங்களுக்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களாம் எப்பரா தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு குட்டி எலி இருக்கு. அந்த எலிக்கிட்ட போய் இடே தம்பி இங்கிருந்து எப்பரா தப்பிக்கணும் அப்படின்னு கேட்க அந்த எலி பயங்கர கோபப்பட்டு இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீங்களும் வரக்கூடாது. இது பாட்டுக்கு நம்ம ஜி போர்ஸ் பார்த்து கண்டமினிக்கு கிளி கிளின்னு கிளிக்குது, உயிர் மேல ஆசை இருந்தா இந்த கோட்டை தாண்டி வராதீங்க அப்படின்னு சொல்ல இப்போ அந்த கூண்டுக்குள்ள ஒரு பூகம்பம் வருது. யாருடான்னு பார்த்தா இன்னொரு பெரிய எலி இருக்கு. இப்ப அந்த பெரிய எலி ஜி போர்ஸ் பார்த்து இந்த சிலுவண்டோட பேச்செல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, பாக்கதான் விஷ மாதிரி தெரியும், ஆனா அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது. அந்த குட்டி எலியுமே ஜி போர்ஸ் பார்த்து இவன் பேச்சு கேட்டுட்டு அந்த கோட்டை தாண்டிடாதீங்க, உள்ள வந்தீங்கன்னா உங்களை கொன்றுவேன், இந்த இடத்துலயே நான் தான் ரொம்ப முக்கியமான ஆளு, வேணா எங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல அங்க இன்னும் சில குட்டி எலிகள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் ஆமா அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த பெரிய எலியுமே எங்க அது எது சொன்னாலும் ஆமா தான் சொல்லும், இப்ப வேணா பாருங்களேன் நான் தானே கமலஹாசன் அப்படின்னு சொல்ல அந்த எலிகளும் ஆமா அப்படிங்குது. இப்ப அந்த குட்டி எலி அங்கிருந்து கோச்சிட்டு போயிருது. இந்த பெரிய எலி நம்ம ஜி போர்ஸ் பார்த்து என்னோட வசந்த மாளிகைக்கு உங்களை வரவேற்கிறேன், மோரிசுமே உங்க வசந்த மாளிகையில எங்க பாத்ரூம் இருக்கு அப்படின்னு கேட்க நீங்க எங்க வேணா போலாம், கால நீங்க நிக்கிற இடத்துலதான் நானே போனேன், கவலைப்படாதீங்க, டெய்லியும் பேப்பரை மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம பிளாஸ்டருமே இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இப்ப பாரு கண்ணாடியை உடச்சுனா எப்படி தப்பிக்கிற அப்படின்னு வேகமா போய் கண்ணாடியில முட்டிக்குவான். ஆனா நம்ம ஜி போர்ஸ் சும்மா விடுற மாதிரி தெரியல, இவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைய வச்சு தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா இவங்களால தப்பிக்க முடியல. ஆனா இதே சமயத்துல நம்ம மூச்சு இருக்கான்ல அவன் அந்த பெட் ஷாப்புக்கு வந்துருவான். நம்ம டார்வினுமே மூச்சை பார்த்து நாங்க இந்த இடத்துலதான் இருக்கோன்னு ஆலன் கிட்ட சொல்லு, அவனை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம பெரியலியுமே டார்வின பார்த்து என்னடா ஈ கிட்ட எல்லாம் பேசுறீங்க, அதுக்கு அந்த குட்டி பிசாசே பரவாயில்ல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஆலனை காட்டுறாங்க, அவங்க அசிஸ்டன்ட்டுமே ஆலனை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க நம்மளோட ரிசர்ச் சென்டர் அவ்வளவு ஈஸியாலாம் மூட முடியாது, அவங்க என்னென்ன பேசுறாங்க
இருக்காங்க, ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போதைக்கு அவங்க ஸ்டே வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம அசிஸ்டன்ட்டுமே ஆலனை பார்த்து, டார்வின் கரெக்டான ஃபைல தான் டவுன்லோட் பண்ணானாமா, டவுன்லோட் பண்ண ஃபைல் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்கு, அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஆலனுமே அதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம பெட் ஷாப்ப காட்டுறாங்க, எப்படியாவது இந்த கேஸ உடைச்சாகணும்னு. நம்ம பெரிய இருக்கு பாத்தீங்களா, அதோட கேஸ வச்சு கிளாஸ உடைக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா ஒரு பிரயோஜனம் இல்ல, நம்ம பிளாஸ்டருமே இந்த கேஸ் மனுஷனையே கொண்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம டார்வினுமே வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்க, நம்ம பெரிய என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இங்க நம்மள வாங்க வரவங்க கிட்ட நம்ம ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கணும், அப்படின்னாதான் நம்மளால வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த இடத்துக்கு சில பசங்க வராங்க. டார்வினுமே அவங்க டீம் மெம்பர்ஸ பார்த்து, ஒழுக்கமா நடிங்க அப்படின்னு சொல்ல, இங்க ஒரு குட்டி பொண்ணு வரா பாத்தீங்களா, அந்த குட்டி பொண்ணுக்கு நம்ம மோரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க தாத்தாவை பார்த்துமே அதுக்கு நான் நெய் பாலிஷ் போட்டு விடுவேன், லிப்ஸ்டிக் போட்டு விடுவேன், அதோட தலையில நான் ஜட பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம மோரிஸ காசு கொடுத்து அந்த பொண்ணு வாங்கிக்கிறா. இந்த பொண்ணோட அண்ணன் இருக்க பாத்தீங்களா, அவன் நம்ம பெரியலி எடுக்கிறான். இந்த பெரியலி இனிமே நம்ம ஹேலினே கூப்பிடுவோம். இந்த ஹேலிக்குமே ரொம்ப சந்தோஷம். நம்ம ஹேலி இந்த மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது, அந்த பையன் நம்ம ஹேலிய தூக்கி ஒரு பாம்பு கிட்ட வீசுறான். நம்ம ஹேலியுமே பயந்துகிட்டு அந்த பாம்பு கிட்ட போனா, நல்ல வேளை அந்த பாம்புக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கு, அதனால நம்ம ஹேலிக்கு உன்னால இருந்தாலும். நம்ம ஹேலி அந்த பாம்பை பார்த்து, யார கிட்ட வந்து மோதற, இந்த கண்ணாடி மட்டும் இல்லையா, உன்ன ஒரே கடி ரெண்டு துண்டா போயிருவேன்னு தாலிய பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப அந்த பையன் நம்ம ஹேலிய விட்டுட்டு பிளாஸ்டர் வாங்கிக்கிறான். நம்ம டார்வினுமே பிளாஸ்டர் பார்த்து, சீக்கிரமா தப்பிச்சு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இங்க இருந்து கட் பண்ண இந்த பசங்களோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம மோரிஸுக்கு அந்த குட்டி பொண்ணு சொன்ன மாதிரியே மோரிஸுக்கு பயங்கரமா மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்கா. நம்ம மோரிஸுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஆனா இதே சமயத்துல பெட் ஷாப்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஸ்பெக்கல் செத்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம டார்வினுமே எதுக்குற அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஸ்பெக்கல்ஸ் என்ன சொல்றானா, இங்க செத்து போயிட்டா புதைச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளவு மண்ணு இருந்தாலும் அசால்ட்டா தோண்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, கடைக்காரங்களுமே ஸ்பெக்கல் செத்துட்டானே அவனை தூக்கி அவனை புதைக்க போறாங்க. ஆனா அந்த கடையோட ஓனரே, இவனை போய் புதைக்காத, குப்பை வண்டி வருது, குப்பை வண்டியில போட்டு அப்படின்னு சொல்ல, நம்ம ஸ்பெக்கல்ஸ குப்பை வண்டியில போட்டுறாங்க, அவன் அங்கேயே செத்து போயிடுறான். நம்ம டார்வின் இதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா, நம்ம ஆலன் என்ன பண்றானா, ஒரு ஸ்பை கரப்பாம்பூச்சி வச்சிருப்பான்ல, அந்த கரப்பாம்பூச்சி கிட்ட சொல்லி அவன் ஆபீஸ் குள்ள போய் அந்த ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டு வர சொல்றான். இந்த கரப்பாம்பூச்சிகளும் அங்க போய் அங்க இருக்கிற ஏஜென்டோட கண்ணில எல்லாம் மண்ணை தூவிட்டு அந்த ஃபைல டவுன்லோட் பண்ணி நம்ம ஆலன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா, நம்ம ஹேலியையும் நம்ம டார்வினையும் அந்த ஷாப்ல காட்டுறாங்க. ஹேலி நம்ம டார்வினோட பேக்க பாத்துட்டு, ஏய் உனக்கு இங்க கொஞ்சம் முடி நரைச்சு போயிருக்கு பாத்தியா, அதே மாதிரிதான் எனக்கும் நரைச்சு போயிருக்கு, ஒருவேளை நீ என் தம்பியா இருந்திருப்பியோ, எப்படி நீயும் நானும் பிரிஞ்சிருப்போம், ஒருவேளை ட்ரெயின்ல தண்ணி எடுக்கும் போது தொலைஞ்சு போயிட்டியா, எப்படியோ எனக்கு என் தம்பி கிடைச்சிட்டானே. இந்த ஹேலி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும் போது, நம்ம டார்வினு, நான் ஒண்ணும் தம்பி கிடையாது, நான் ஒண்ணும் நார்மலான கினிப்பி கிடையாது, நானும் ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட ஒரு கினிப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹேலியுமே கேக்குறவன் கேன பையனா இருந்தா எலி ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு எங்கிட்டயே கதை விடுற, நீ என் தம்பி தானே, அவனை புடிச்சு கட்டி பிடிச்சுக்க போறான். டார்வினுமே நான் தம்பி இல்லைன்னு அவனை தூங்கி போட்டுறான். நம்ம ஹேலியுமே ரொம்ப சென்டிமெண்டா நம்ம டார்வின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, நம்ம டார்வினுக்கு அந்த சின்ன எலி இருக்கிற இடத்துல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த குட்டி எலி நிறைய முந்திரி பருப்பு எடுத்து தின்னுகிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னு நம்ம ஹேலியுமே, என்னடா உள்ளே இருக்கான்னு பார்த்தேன், ஆட்டைய போட்டு பருப்பு திங்க தான் உள்ள இருந்தே அப்படின்னு கேட்க, இந்த குட்டி எலி ரொம்ப கோபப்பட்டு, நான் ஒண்ணு திருடம் கிடையாது, நான் யோக்கிய அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி எலி நான் யோக்கியன்டானே காலை கீழே தட்ட அந்த எலியோட பருப்பு கீழே விழுந்துருது. இத பார்த்த டார்வினுமே, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், என் ஃப்ரெண்டு சாக கிடக்கும் போது கூட இப்படி ஒரு வழி இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க இருந்து கட் பண்ணா, நம்ம ஆலனை காட்டுறாங்க. நம்ம ஆலனுமே நம்ம டார்வின் டவுன்லோட் பண்ண ஃபைல போட்டு பாக்குறான், காஃபி மிஷின் மாதிரி தான் வருது, ஆனா திடீர்னு அது ஹேக் ஆயிருது. ஆலனுமே அப்ப டார்வின் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்றான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா, நம்ம டார்வின் இங்க இருந்து கிளம்ப போறான். ஹேலி பாசமலையை புழிஞ்சுகிட்டு இருக்கா. இருந்தாலுமே நம்ம டார்வின், ஏய் நீ உன கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியா கிடைக்கும் சொல்லிட்டு இப்போ அங்க இருந்து குதிச்சு போயிடுறான். ஆனா நம்ம டார்வின் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த குட்டியலி நம்ம ஹேலிய கீழே தள்ளி விட்டுரும். நம்ம டார்வின் நட்சத்திரங்களை வச்சு எப்படி ஆலனோட வீட்டுக்கு போறதுங்கறத கண்டுபிடிச்சுக்கிட்டு
இருக்கு. இப்போ நம்ம ஹாரி பின்னாடி வர, உன்னை யாரடா பின்னாடி வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்வின் கேக்குறா, நான் வரலப்பா, என்ன அந்த குட்டியில தள்ளி விட்டுருச்சு, நான் உன் கூட வர அப்படின்னு சொல்ல டார்வின் ரொம்ப கடுப்பாயி, நீ ஒண்ணு வர தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹாரியுமே ரொம்ப கோவப்பட்டு, நீ என்ன விட சின்ன பையன், உன்னால வாழ முடியும்னா என்னால வாழ முடியாதா, போடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு ஒரு பூனை இவனை பார்த்து மறைக்க, நம்ம டார்வினை பார்த்து ஒரு பூனை என்ன பார்த்து மறைக்குதுப்பா, நீ என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போய் வெளியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இங்க இருந்து காட்சி பண்ண சேபர் யான்ஷுன்னு ஒருத்தர் கிட்ட, இது வரைக்கும் நீங்க என்ன பார்த்ததே கிடையாது, நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த யான்ஷுமே நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் 19 மணி நேரத்துல நம்ம நினைச்சது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சேபருமே, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரியல, ஆனா இவ்வளவு செலவு பண்ணி எதுக்கு, வெண்மேடியில இருக்கிற சேட்டலைட்டையும் குப்பைகளையும் நம்ம வாங்கணும் அப்படின்னு கேட்க, யான்ஷுமே சேட்டலைட்டை வச்சுதான் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம மூச்சை காட்டுறாங்க, நம்ம மூச்சு ஆலனை எழுப்பி அவனை டை பண்ண சொல்லுது. இப்போ நம்ம ஆலனுக்குமே இவங்க எங்க இருக்காங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்போ இங்க இருந்து கட் பண்ணா அந்த பெட் ஷாப்புக்கு ஏஜென்ட்ஸ் வராங்க, அந்த ஏஜென்ட்ஸுமே நாங்க இந்த 4 எரிகளை தேடுறோம், இது உங்க கடைக்கு தான் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம், அது எங்க அப்படின்னு கேட்க, இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹேலியும் டார்வினும் நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க இருந்த இடத்துல நாய் இருக்கு, நம்ம ஹேலியுமே நாயின்னு கத்துறான். இப்ப நம்ம டார்வினுமே எப்பறா அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பிளான் பண்றான். டார்வினே அந்த டயரை ஒட்டிக்கிட்டு அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்கிறான். ஆனா நம்ம ஹேலியால சுத்தமா ஓட முடியல, இது எப்படிப்பா நிப்பாட்டுறது அப்படின்னு கேட்க, டார்வினுமே நிப்பாட்டலாம் முடியாது அப்படியே ஓடு அப்படின்னு சொல்ல, ஹேலியுமே இப்படியே ஓடுனா டயர் நிக்காதுப்பா, என் மூச்சு நின்றும்பான்னு இப்ப ரெண்டு பேரும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இப்போ இங்க இருந்த கட்டப்பண்ணா நம்ம ஆலன் வந்து அந்த பெட் ஷாப்ல பார்த்தா, அந்த பெட் ஷாப்ல தான் நம்ம G4 யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, அந்த ஷாப்காரன் ஆலனை பார்த்து ஹெவி ஏஜென்ட் இப்பதான் வந்து கேட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறான். இப்போ இங்க இருந்த கட் பண்ணா நம்ம பிளாஸ்டரை வாங்கிட்டு போன அந்த பையனை காட்டுறாங்க. அந்த பையன் நம்ம பிளாஸ்டரை போட்டு பலாந்த பாடு படுத்திக்கிட்டு இருப்பான், நம்ம பிளாஸ்டருமே இவனால மிருகவாத சட்டத்துல போடணும் அப்படின்னு சொல்ல, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு பிளாஸ்டரை ஸ்டண்ட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பிளாஸ்டருமே உன் பார்த்தாலாம் என் கிட்ட படிக்காது, இப்போ நான் எப்படி தப்பிக்கிறேன் பாருன்னு அந்த ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு ஒரு காரு நம்ம பிளாஸ்டரை கடிக்கிற மாதிரி வருது, ஆனா நம்ம பிளாஸ்டர் அசால்ட்டா அங்கிருந்து தப்பிச்சிடுறான். இப்ப அந்த பையனோட அம்மா அவனை கூப்பிட, அந்த பையன் வெளியே போயிடுறான், இதுதான் நல்ல சான்ஸ்னு அந்த ரிமோட் காரை எடுத்துட்டு இப்ப அப்படியே கிரவுண்ட் ஃபுளோருக்கு வரான். நம்ம பிளாஸ்டருமே மோரிஸ் எங்க இருக்க, வா வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ மோரிஸ் ஒரு குட்டி பொண்ணு வாங்கிட்டு போனால அவளுமே அவங்க வீட்டுல என்னடா சத்தன்னு பாக்க போயிடுறா. இப்ப நம்ம மோரிஸுமே நல்ல சந்தர்ப்பம்னு கதவை எட்டி உதச்சிட்டு பிளாஸ்டர் பார்த்து, நான் இங்கதான் இருக்க அப்படின்னு சொல்ல, இப்போ மோரிஸ் என்ன பண்றானா, காய போட்டிருந்த ஒரு பெட்ஷீட் எடுத்து அந்த பொண்ணு மேல தூக்கி போட்டாரா. அந்த கயிறை வச்சு ஒரு பையன் இவங்களை துரத்தினா பாத்தீங்களா, அவனை உள்ள வச்சுட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம டார்வினையும் ஹேலியும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கேக் ஷாப்ப பார்த்து ஹேலி வாய பிளந்துகிட்டு இருப்பான். ஆனா திடீர்னு நம்ம டார்வினு, ஏய் கேக் ஊர்றா அங்க பாரு, காஃபி மேக்கர் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹேலியுமே காஃபி மேக்கர் எல்லாம் பார்த்து யாராவது வாய பிளப்பாங்களா அப்படின்னு சொல்ல, நம்ம டார்வின் என்ன சொல்றானா, நீ இங்கே நின்னு கேக்க பாத்துக்கோ, நான் உள்ள போய் அந்த காஃபி மேக்கர்ல போய் நோண்டிட்டு வந்துறேன்னு. நம்ம டார்வின் இப்ப அந்த காஃபி மேக்கருக்குள்ள போய் நோண்டிக்கிட்டு இருப்பான். டார்வினுமே அதுக்குள்ள இருக்கிற கிளஸ்டர் ஸ்டாம்ங்கிற சிப்ப வெளியே எடுக்கிறான். நம்ம ஹேலிய பார்த்துமே டார்வின், இந்த சிப் என்ன தெரியுமா, இந்த சிப்ப வச்சு நம்ம இல்லாமலேயே ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல, இப்போ டக்குன்னு அந்த காஃபி மேக்கர் நம்ம டார்வினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம டார்வினை பயங்கரமா அட்டாக் பண்ணுது, ஆனா அவன் தப்பிச்சிடுறான். இப்ப அந்த காஃபி மேக்கர் நம்ம ஹேலி ஏம் பண்ண, நம்ம ஹேலியுமே அப்படி இப்படின்னு தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம டார்வின் என்ன பண்றானா, அந்த மிஷினை அவன் பின்னாடி வர வச்சு ரோட்ல போற ஒரு வண்டியில அத ஏத்த வச்சிடறான், அது அங்கேயே காலியாயிருது. இப்போ நம்ம டார்வினும் ஹேலியும் அங்கிருந்த ஒரு ஸ்கேட்டிங் போர்டுல உடஞ்சு போன இந்த காஃபி மேக்கரை தூக்கிட்டு அவங்க இடத்துக்கு போறாங்க. இடத்துக்கு போன உடனே இவங்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம பிளாஸ்டும் மோரிஸும் நீ எங்கடான்னு ஹேலிய பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹேலனு நம்ம டார்வினை பார்த்து, ஏன் ஸ்பெக்கல்ஸ் என்ன காணும் அப்படின்னு கேட்க, நம்ம டார்வின் ரொம்ப சோகமா, ஸ்பெக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் அவன் அங்கிருந்து தப்பிச்சு என்ன காப்பாத்தலாம் நினைச்சான், ஆனா அவன் குப்பலாரியில் நசுங்கி செத்து போயிட்டானு ரொம்ப சோகமா சொல்ல, ஹேலனுமே இப்ப ரொம்ப சோகமா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நீங்க யாருன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கணும், நீங்க ஒன்னும் ஸ்பெஷலா உருவாக்கின கினிபிக் கிடையாது, நீங்க எல்லாம் நார்மலான கினிபிக் தான், நம்ம G4 இதெல்லாம் நம்பவே முடியல, அப்ப
நாங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு கேட்க நம்ம ஆலனுமே பாத்தீங்களா, இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் டார்வினுமே. சரி அது போகட்டும், நாங்க யாருன்னு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆலன் இப்போ என்ன சொல்றானா, மோரிஸ பாத்து ஒன்னு ஒரு ஹோட்டல் இருந்து வாங்கணும், நாங்க மட்டும் அடிக்க அங்க போலினா உன்ன அடிக்க இங்க சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம பிளாஸ்டர் பாத்து ஒன்னு ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனில இருந்து நான் வாங்கினேன், டார்வின பாத்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா அம்மா உன்னை குடிக்கலன்னு நடு தெருவுல உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல டார்வின் ரொம்ப சோகப்படுறான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா எஃபி ஏஜென்ட்டுக்கு ஒரு தகவல் வருது, ரெண்டு எடிக்கல் காஃபி மேக்கரை ஸ்கேட்டிங் போர்டுல தள்ளிட்டு போனதா இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்ப நம்ம ஆலன் இருக்கிற இடத்துக்கு இவங்க கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம டார்வின் ரொம்ப சோகமா இருப்பான், ஆனா நம்ம ஹாலி டார்வின பார்த்து இதுக்கே நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா எப்படி, அவன் தம்பிய பார்த்து நான் பார்த்ததுலயே திறமையான எலி நீதான், நீ ஒரு கில்ல அடிக்கிட்டு நீ எவ்வளவு அழகா என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வந்த, நட்சத்திரத்துல பார்த்தனா நீங்க வந்திருக்கியே, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஹீரோஸ் தான், ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்க நம்ம டார்வினுமே இதுல மோட்டிவேட் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரணும் தான், ஆலன் நம்மளை இப்படி வளர்த்திருக்காரு, அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நம்ம ஏன் நம்மளை தாழ்வா நினைச்சுக்கணும், பிளாஸ்டர் நீ ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரியை முடிச்சிட்டீல அப்படின்னு கேட்க இவனுமே ஆமாங்கிற மாதிரி சொல்றான், நம்ம மோரிஸ பார்த்துமே நீ நம்ம உருவாக்கின பிளைட்ட எவ்வளவு மணி நேரம் ஓட்டி இருப்ப அப்படின்னு கேட்க அது ஒரு 2000 மணி நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம டார்வினுமே இவ்வளவு திறமைய வச்சுட்டு நம்ம ஏன் நம்மள வேஸ்ட் நினைக்கணும், இப்போ திருப்பி உங்களுக்குள்ள நம்பிக்கை வருது. நம்ம ஆலன் என்ன பண்றானா அந்த காஃபி மேக்கரை பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான், நம்ம டார்வினுமே இந்த சிப்பை கலக்கலாம் தான் நான் ட்ரை பண்ணேன், ஆனா ட்ரை பண்ணும் போதே இது என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல நம்ம பிளாஸ்டருமே எல்லா மிஷின்லயும் இந்த மாதிரி சிப் இருந்துச்சுன்னா அது மனுஷங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சிப் மூலமா தான் கிளஸ்டர் ஸ்டாம் செயல்படுது, இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்ல மோரிசுமே கிளஸ்டர் ஸ்டாம் லான்ச் ஆறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஆலனுமே நீ கொடுத்த இந்த பென்ட்ரைவை நான் பண்ண ஃபைல நான் ஓபன் பண்ண ஆரம்பிச்சேன், ஆனா ஏதோ வைரஸ் வந்து அதை தாக்கிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம ஹேரி என்ன சொல்றானா, இந்த தம்மா தூண்டு சிப்பு அந்த தம்மா தூண்டு ஃபைலு இந்த சிப்பை அழிச்சிருந்தா இந்த சிப்பை வச்சு சேபரோட கிளஸ்டர் ஸ்டாம் நீங்க அழிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல இதை சொல்லிட்டு அவன் உள்ள போய்க்கிருவான். ஆனா ஆலனுக்கு இது நல்ல முடிவா தெரியுது, ஆலனுமே இப்படி பண்ணா நம்மளால தடுக்க முடியும், கிளம்புங்க அப்படின்னு சொல்ல மோரிஸ் என்ன சொல்றானா, நம்ம கிட்டதான் எக்யூப்மெண்டே இல்லையே அப்படின்னு சொல்ல ஆலனுமே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு ஒரு வண்டியை காட்டுறான். பிளாஸ்டர் இதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயி ஜி ஃபோர்ஸ் நாங்க குடுக்க போறவீங்கன்னு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம டார்வின் அவன் டீமுக்கு பிளான் சொல்றான், நம்ம பிளான் என்னன்னா சேபரோட வீட்டுக்குள்ள போகணும், அவரோட மெயின் கம்ப்யூட்டர்ல இந்த வைரஸ் இருக்கிற சிப்ப கனெக்ட் பண்ணணும், அதுதான் நம்ம பிளான் அப்படின்னு சொல்றான். இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற இதே டைம்ல ஏஜென்ட் ஆலனோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இவங்க வந்த அடுத்த செகண்ட் அவங்களோட புது பைக் எடுத்துட்டு ஜி ஃபோர்ஸ் அங்கிருந்து கிளம்புறாங்க. டார்வினுமே மூச்சை பார்த்து அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க மூச்சு பின்னாடி இருக்காங்கன்னு வீடியோல இது அவங்களுக்கு காட்டுது. வண்டி இப்போ டாப் கியர்ல போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜி ஃபோர்ஸ் வண்டி பக்கத்துல ஏஜென்டோட வண்டி எல்லாம் வருது. இது வந்தோடனே டார்வின் என்ன பண்றானா, ஓகே கைஸ் மூணு பேரும் மூணு சைட்ல போங்கன்னு மூணு பேர்த்தோட வண்டியும் தனியா பிரிச்சு விட்டுறான். இப்போ பிளாஸ்டர் காட்டுறாங்க அவர் வண்டிக்கு தனி காட்டிக்கிட்டு இருக்கான், முடிஞ்சா இதுக்குள்ள வாடானு ஒரு லாரிக்குள்ள பூந்து அவன் ஓடிடுவான். இதே நேரத்துல நம்ம டார்வின் என்ன பண்ணுவானா, ஏஜென்டோட காரு கடியில போய் அந்த டயரை பஞ்சர் பண்ணி விட்டுருவான். இதை பண்ணிட்டு நம்ம டார்வின் டாப் கியர்ல ஒரு கட்டமேல ஏறி பறப்பான். இதை பார்த்து அந்த ஏஜென்ட்டுமே இவங்களை ஃபாலோ பண்ண வண்டி டயர் வெடிச்சு இவங்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க. நம்ம மோரிஸுமே என்ன விடாம ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்ல நம்ம டார்வின் என்ன பண்றான்னா, பிளாஸ்டரையும் மோரிஸையும் ஒரு எக்ஸிபிஷனுக்கு வர சொல்றான். இப்ப அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இப்போ நம்ம ஜி ஃபோர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பட்டாசு வெடிக்கிறதுக்காக யாரும் போக கூடாதுன்னு ஒரு இடத்த வச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்குள்ள நம்ம ஜி ஃபோர்ஸ் போக இப்ப இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஏஜென்ட்ஸும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல பட்டாசு எல்லாம் இருக்கும், எக்கு தப்பா போக அங்கிருந்த எல்லா பட்டாசுகளும் வெடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஜி ஃபோர்ஸ் இந்த பட்டாசை வச்சு அங்கிருந்தவங்களோட கதைய முடிச்சிருது. இப்ப அழகா இங்க சம்பவத்தை பண்ணிட்டு
சேபரோட வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது நம்ம டார்வினே அப்படி நிறுத்துறான். ஏன்னா அங்க ஒரு ரோப் மாதிரி இருக்கும், அதை தொட்டா அங்க வெடிகுண்டு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் பார்த்து இவங்க ஜாக்கிரதையா போய்கிட்டு இருக்காங்க. நம்ம டார்வினே இப்ப இவங்கள உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹேலியை பார்த்து, இப்போ உன்னை விட்டா யார் நம்புறதுன்னு தெரியல, இங்கிருந்து யாரு வராம பாத்துக்கோ, இங்கிருந்து நகராத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன்னு ஹேலிய ஒரு இடத்துல விட்டுட்டு வராங்க. ஆனா நம்ம ஹேலி சொன்ன பேச்சனை கேட்டிருக்கான். இப்ப ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அந்த கிளஸ்டர் ஸ்டாமும் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்ப நம்ம ஹேலி சாப்பிட்டு இருந்த இடத்துல ஒரு ஓவன் இருக்கு, அந்த ஓவனுமே இப்போ ஆக்டிவேட் ஆயிருச்சு. அந்த ஓவனுக்குள்ள ஒரு கேக் இருக்கும், அந்த கேக் எடுத்து சாப்பிடுறேன்னு நம்ம ஹேலி உள்ள போக அவன் அந்த ஓவன்லயே மாட்டிக்குவான். கிளஸ்டர் ஸ்டாம் ஆக்டிவ் ஆன அடுத்த செகண்ட் சேபரோட எல்லா ப்ராடக்ட்டுமே மக்களை தாக்க ஆரம்பிக்குது. சேபருக்குமே ஒன்னும் புரியல, இது நம்ம பிளான் இல்லையே, இதையே மக்கள் அடிக்குதுன்னு இவர் கன்ஃபியூஸா இருக்காரு. ஆர்மி எல்லாம் கூப்பிட்டு மக்களை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஓவனு நம்ம ஜி போர்ஸ அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்துல நம்ம ஹேலிய சமைக்கிறதுக்கும் முடிவு பண்ணி இருந்தது. இப்படி இவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு வெடிகுண்டு செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, இப்ப அந்த இடத்துல போய் கால வைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஜி போர்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மிஷினை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சேபரையுமே அங்க வீட்டுல இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணதுனால ஆர்மி அவரை வெளியே கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம டார்வினுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேலிய அந்த ஓவன்ல இருந்து காப்பாத்துறான். ஆனா இவ்வளவு நேரமா நம்ம பிளாஸ்டர் தான் அந்த ஓவனோட காலை கட்டி போட்டு அந்த வெடிகுண்டு மேல படாம பாத்துட்டு இருந்திருப்பான். ஆனா நம்ம பிளாஸ்டர் கையில இருந்த கயிறு இப்ப அப்படி பிச்சுட்டு போயிருக்கும். அந்த ஓவனுமே வெடிகுண்டு மேல காலை வைக்க அந்த இடமே வெடிச்சு சதுருது. டார்வின் மட்டும் ஒரு இடத்துல நல்லா மாட்டிக்குவான். அவன் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ பார்த்து, நான் போய் இந்த வைரஸ அந்த கம்ப்யூட்டர்ல அட்டாச் பண்ணிட்டு வரேன், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேலிய புடிச்சு நல்லாவே திட்டுறான். நானு அங்கதானே இருக்க சொன்னேன், ஏன் வந்தேன்னு பயங்கரமா உனக்கு திட்ட ஹேலி ரொம்ப சோகமாயிடுறான். இப்ப நம்ம எஃபிஐயுமே சேபரை அரெஸ்ட் பண்ணி உங்களாலதான் இவ்வளவு பெரிய டேமேஜ், எப்படி இதை நிறுத்தணும் அப்படின்னு கேட்க சேபருமே எனக்கே ஒண்ணு தெரியல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஆலன் அங்க வந்து நடந்த விஷயத்த சொல்றான். ஆனா எஃபிஐ அதை கேட்கவே மாட்டிக்கிறாங்க. நம்ம டார்வின் போற வீடியோ கூட காட்டுறான், ஆனா அவங்க இதெல்லாம் நம்பவே மாட்டிக்கிறாங்க. இப்ப நம்ம டார்வினுமே அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஸ்பெக்கல்ஸ் இருப்பான். நம்ம ஸ்பெக்கல்ஸ் பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவான். நம்ம டார்வினுமே நீ எங்க இங்க அப்படின்னு கேட்க, நீ நம்ம எனிமியோட இடத்துல என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஸ்பெக்கல் சிரிச்சுக்கிட்டு, நான் தான் அந்த வில்லன் டார்வின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றான். ஸ்பெக்கல்ஸுமே குப்பை வண்டியில அடிபட்டு சாகிறதுக்கு நான் என்ன லூசா, அந்த வண்டியில பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டேன், குப்பைய கொட்டிட்டு அங்கிருந்து நான் ஈஸியா அப்படியே வந்துட்டேன், நான் சைபர் கம்பெனில ஒரு பார்ட்னர், நான் தான் யான்சுன்னு சொல்ல நம்ம சைபருக்குமே ஒன்னும் புரியல, ஒரு மூஞ்சர்கிட்டயே நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவரே ஷாக்கா இருக்காரு. நம்ம டார்வினுமே எதுக்காக நீ நம்பிக்கை துரோகம் பண்ண அப்படின்னு கேட்க ஸ்பெக்கல்ஸ் என்ன சொல்றானா, மனுஷங்களுக்கு என்னைக்குமே வக்காலத்து வாங்காத டார்வின், அவங்க என்னோட ஃபேமிலியவே கொண்டுட்டாங்க, எங்க அப்பா சாகும் போது மனுஷங்களை கொல்லணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு, இப்ப நான் அவங்கள கொல்ல போற அப்படின்னு சொல்ல இப்ப பாருடானு ஒரு மிஷின் அமுக்கிடுறான். இப்போ அவன் இடத்துல இருந்த பேசு ஒரு மிகப்பெரிய ரோபோட்டா மாறுது. இப்போ அந்த இடமே அப்படியே ஆட ஆரம்பிக்குது. ஸ்பெக்கல்ஸ் அந்த இடத்த நாசமாக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம டார்வினுமே ஸ்பெக்கல்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ஸ்பெக்கல்ஸுமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, ஏன்பாக மனுஷங்களோட தான், மரியாதை எங்கிருந்து போ அப்படின்னு சொல்ல என்ன தாண்டிதான் நீ மக்களை தொடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸ்பெக்கல்ஸ்க்கு எதிரா டார்வின் நின்னதுனால அவனோட மிஷின்ஸ் வச்சு டார்வினோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம டார்வின் கையில வச்சிருந்த அந்த வைரஸ் இருந்த அந்த சிப்பும் கீழே விழுந்துருது. இப்போ அந்த மிஷினுமே நம்ம டார்வினையும் கீழே தள்ளி விட்டுருது. இப்ப நம்ம மோரிஸ் என்ன பண்றானா, அந்த சிப்பை பிடிக்க ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. நம்ம டார்வின் ஒரு வயர்ல தொங்கிட்டு இருப்பான். இத பார்த்த ஹேலி ஒரு வயரை பிடிச்சு நம்ம டார்வினை காப்பாத்துறான். டார்வின் கீழே தொங்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹேலி என்ன பண்ணுவானா, அந்த வயரை உடம்புல கட்டி இப்ப நம்ம ஹேலி கீழே குதிக்க நம்ம டார்வின் மேல போயிடுவான். ஆனா இதே சமயத்துல கீழே விழுந்துட்டு இருந்த அந்த சிப்ப நம்ம மூச்சடிக்க போகுது. இப்ப நம்ம பிளாஸ்டர் என்ன பண்றானா, ஹேலிய காப்பாத்துறதுக்காக அவன் கீழே குதிக்கிறான். இப்ப நம்ம ஸ்பெக்கல்ஸுமே ஆலன் இருக்கிற அந்த வண்டிய நொறுக்க பாக்குறான். இப்ப நம்ம டார்வின் கரெக்டா அங்க வந்துடுறான். எதுக்காக நீ மிருகத்தனமா நடந்துக்கிற, என் ஃபேமிலி அடிச்சவங்கள நான் அழிக்கிறேன், உனக்கு என்ன அப்படின்னு கேக்கும் போது டார்வின் என்ன சொல்றானா, ஆலன் தான் நம்மளோட ஃபேமிலி, அவர் மட்டும் நம்மள எடுத்து வளர்க்கலாம் நம்ம எனக்கா செத்து போயிருப்போம், ஆறு அறிவு இருக்கிற மனுஷங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லையா, அவங்க பண்ணாங்கன்னா அதே தான் நம்மளும் பண்ணணுமா, இத பண்ணாத அப்படின்னு சொல்ல நம்ம
நம்ம ஸ்பெக்கல்ஸ் இதை கேட்டு திருந்திடுவான். ஆனா ஸ்பெக்கல்ஸ் நம்ம டார்வினை பார்த்து இனி என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, டார்வினுமே இல்ல அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்ல, மூச் கரெக்டா இப்ப கொண்டு வந்து அந்த சிப் கொடுத்துறான். அந்த சிப்பையுமே கரெக்டா இப்போ நம்ம டார்வின் கம்ப்யூட்டர்ல போட்டு கிளஸ்டர் ஸ்டாம் அழிச்சிடறாங்க, பிரச்சனை எல்லாத்தையும் தீத்துறாங்க. ஆனா இங்க இருந்து கட்டா நம்ம ஹாலி கீழே விழுந்து செத்து போயிருந்திருப்பான். சுத்தமா அவனுக்கு மூச்சே இருக்காது. நம்ம டார்வின் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி நான் சொன்னதில்ல, ஆனா எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா கண்டிப்பா இப்படிதான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹாலி உயிரோட தான் இருப்பான். டார்வின் இவனை அண்ணனை ஏத்துக்கிட்டத நினைச்சு ஹாலி ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். இப்ப இங்க இருந்து கற்பனா ரொம்ப சந்தோஷமா நம்ம ஜி போர்ஸ் அவங்க குவார்டர்ஸ்ல இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம டார்வின் என்ன பண்றானா, ஹாலிக்கு ஏஜென்ட் ஆகுறதுக்காக எல்லா ட்ரைனிங்கையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எவ்வி ஏஜென்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி எவ்வி ஏஜென்ட்டும் இவங்களை ரொம்ப பாராட்டுறாங்க. உங்களை நாங்க எஃபிஐக்கு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேச்ச கேட்காத அந்த எஃபி ஏஜென்ட பணிக்காட்டுக்கு மாத்திட்டேன்னு இப்ப அவரை காட்டுறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமான ஸ்பெக்கல்ஸ் அவனே இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக எல்லா மிஷின்ல இருக்கிற சிப்பையும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வேலையை முடிச்சிட்டு டி போர்ஸ்ல சேர்ந்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். உங்களை நாங்க எஃபிஐக்கு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆலனுமே எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட எஃபிஐ பேஜ் கொடுக்கறாங்க. இங்கே இந்த திரைப்படம் ரொம்ப சந்தோஷமா ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.